இந்தியாவோட பெஸ்ட் டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர் அப்ஸ்டாக்ல வெறும் 10 நிமிஷத்துல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்கோட ஒன் ஆப் மூலமா ஈக்விட்டி, கமாடிட்டி, மியூச்சுவல் ஃபண்ட், 24 கேரட் பியூர் டிஜிட்டல் கோல்டு கூட வாங்கிக்கலாம். இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு லைஃப் டைம் 0 ப்ரோக்கரேஜ் பிளஸ் 5000 வர்த்தான ராக்கெட் கால்ஸ் ஃப்ரீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் அப்டேட் பார்த்தாச்சு. இப்போ நீங்க என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரவிச்சந்திரன் சார் கேட்டிருக்காரு, பாரதி ஏர்டெல் கேன் வி கீப் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளீஸ், நவ் ஐ எம் ஹோல்டிங் 4% இன் மை போர்ட்ஃபோலியோ அப்படின்னு கேட்டிருக்காரு சார். கண்டிப்பா நீங்க வந்து பாரதி ஏர்டெல் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஒரு 520 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஹோல்ட் பண்ணுங்க. எதுக்குன்னா, இந்த 520 வந்து ரொம்ப நாளாக டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ என்ன ஏன் ஃபீலிங் என்னன்னா, இது வந்து 520 உடைக்காது. ஃபர்ஸ்ட் உடைச்சா அது வந்து ஸ்டாப் லாஸ், ஏதாவது ஒரு மார்க்கெட் பேனிக்ல வந்து உடைச்சா அதான் ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை இது வந்து 556 கிராஸ் பண்ணா ஒரு பிரேக் அவுட் மாதிரி ஆகலாம். ஸோ 532 இருக்கு, 520 ஸ்டாப் லாஸ்னா வெறும் 12 ரூபா, பெருசா ஸ்டாப் லாஸே இல்லை. 556 உடைச்சா இது வந்து திருப்பி 600 வரைக்கும் போகலாம். ஸோ நீங்க வந்து ஹோல்ட் ஸ்டோரி அதை வந்து 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஸ்டோரியில் வந்து ஆகுமா ஆகாதா அது வந்து கேரண்டியா சொல்ல முடியாது. ஓகே, நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு 3 வருஷத்துல வந்து இது ஒரு 24 to 36, 24 லோவர் சைட்ல, 36 ஒரு ஹையர் சைட்ல வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் யார் யார் வாங்கலோ அதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அதை நினைச்சிட்டு நீங்க வந்து வாங்கணுமா அவசியம் இல்லை, பிகாஸ் இன்னும் ஸ்டாக் எங்கேயும் போல, ரைட்டா? இருந்தாலும் இல்ல சார், நான் கண்டிப்பா வாங்கணும், லோ வேல்யூ, இப்போ இந்த ரேட்ல சேஃபா, இந்த ரேட்ல சேஃப் தான் சொல்லுவேன். பெருசா வந்து மாட்ட போறது இல்ல எங்கயுமே. சோ நீங்க வந்து பை பண்ணிருக்கீங்கன்னா ஹோல்ட் பண்ணலாம், பை பண்ணலன்னா அவாய்ட் கூட பண்ணலாம், கொஞ்சம் குவாண்டிட்டி பை கூட பண்ணலாம். அடுத்து ராகுல் கேட்டிருக்காங்க, அமிர்தாஞ்சன் ஹெல்த் கேர் ஹியூஜ் ஃபால், இட் இஸ் பாசிபிள் டு ரெக்கவர், ப்ளீஸ் ஷேர் யுவர் வியூ. ஓகே, சரி, அமிர்தாஞ்சன் ஹெல்த் கேர் வந்து ஹியூஜ் ஃபாலுன்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் இந்த கம்பெனி வந்து ஒரு 550 லெவல்ஸ்லேருந்து 800 வரைக்கும் ஒரே ஸ்ட்ரேட் லைனில் மேலே போயிட்டு இப்போ வந்து 700 வந்து ஃபால் ஆயிருக்கு, 800 to 700 ஃபால். ஆனால் 550 to 800 ஃபால் ரைஸ் வந்து நீங்கள் பார்க்கல, கரெக்டா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து வேல்யூஷன் வைஸ் வந்து காஸ்ட்லி இல்லை, ஒன்று. ரெண்டாவது, ஒரு நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னா ஒரு 690 ருபீஸில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ரிகவரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? ரிகவரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. வேல்யூஷன் வைஸ் சீப் தான், ஆனா ரொம்ப பாப்புலர் ஸ்டாக் இல்லை. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பாப்புலர் இருக்கும் போது டக்கு டக்குன்னு ஏறும். ஸோ இது வந்து அன்பாப்புலர் ஸ்டாக், ஸோ உடனே ஏறணும்னு அவசியம் இல்லை, ஆனா ஏறோங்க, ஹோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்து கிரீன் ஐஸ்லாண்ட் ஐடில கேட்டிருக்காங்க, ஜேபி அசோசியேட்ஸ் ஹோல்டிங் 2000 ஷேர்ஸ், 12 ருபீஸ் 50, ஆவரேஜ் பண்ணலாமா, ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? சரி, இந்த மாதிரி ஒரு கம்பெனி பத்தி நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம். அண்ட் இன்ஃப்ரால வந்து எனக்கு இந்த கம்பெனிஸ் வந்து பிடிக்காதுன்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நீங்க வந்து போயிட்டு ஒரு பென்னி ஸ்டாக்ல வந்து கையை விட்டீங்கன்னா கை தான் எரியும். அதான் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஜேபி அசோசியேட்ஸ் நல்லா பண்ணலாமா, ஃபியூச்சர்ல கம்பெனி ரிவைவ் ஆகலாமா, அதெல்லாம் ஆகுனா மேல போகும். ஆனா இன்னைக்கு தேதியில வந்து என்கிட்ட எதுவுமே சொல்றதுக்கு இல்லை, ரைட்டா? ஸோ இந்த கம்பெனியை வந்து நீங்க கை தொடவே கூடாது. ஒரு ஜோக் வந்தது என் போன்ல, என் ஆடிட்டர் வந்து ஐடிசி ஷேரை வந்து கரண்ட் அசெட்ல போடுறதுக்கு பதிலா, இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுறதுக்கு பதிலா ஃபிக்ஸ்ட் அசெட்ல போட்டாருன்னு சொல்லி. இது வந்து சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. ஆனா என்ன சொல்ல வரேன்னா, அது 200 ரூபாய் 10 ரூபாய் 12 ரூபாய் 15 ரூபாய் பிளஸ் மைனஸ் அவ்வளவுதான். போன 5 வருஷமா இதே 205 210 அங்கேதான் இருக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து ஆடிட்டர் ஃபிக்ஸ்ட் அசெட்ல போட்டாராம், அந்த ஐடி லேண்ட் அண்ட் பில்டிங் மாதிரி எங்கேயும் நகராது. ஓகே,
இன்னொரு ஜோக் இன்னைக்கு வந்தது, அதுவும் சொல்ல விரும்புறேன் நானு. ரொம்ப நல்ல ஜோக் அது. என்ன சொல்றாங்கன்னா, 200 ரூபாய் நோட் வந்து கவர்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணுதான், 200 ரூபாய்க்கு பதிலா நீங்க வந்து ஐடிசி ஷேரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா, ரூபாவோட கம்மி வாலட்டைல், ஐடிசி ஷேர் மூவ்மெண்ட் வந்து எப்பவுமே ரைஸ் ஆர் ஃபால் கம்மி ஆகும் ரூபாவோட. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, எப்பவுமே நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ரேஞ்ச்ல ஸ்ட்ரக் இருக்கு. ஓகே, ஸோ அந்த ரேஞ்சில் மாட்டின் இருக்கும் போது நீங்க வந்து இதை வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. ஓகே, ஐடிசி நல்ல கம்பெனியா? சூப்பர் கம்பெனி, எந்த பிரச்சனையும் இல்லை, மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கு. ஆனா ஷேர் தான் மூவ் ஆகலையே. நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினா கூட இன்னைக்கு அப்படியே மாட்டின் இருப்பீங்க. ஸோ அதுக்காக நீங்க இதை அவாய்ட் பண்ணி, என்னைக்கு இந்த கம்பெனி வந்து மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுதோ ரைட்டா, அன்னைக்கு வந்து நீங்க ஒரு 20% மேல கூட வாங்கினா தப்பு இல்லைங்க. ஆனா இப்போத்துக்கு வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து டார்கெட் எதுவுமே இல்லை, ஏன்னா இது ஃபிக்ஸ்ட் அசெட். ஓகே சார், அடுத்து இளைய பெருமாள் வந்து எஸ் பேங்கோட டார்கெட் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி கீழே வந்து நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே கொடுத்தாச்சு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து அருண்குமார் கேட்டிருக்காங்க, கேன் ஐ ஸ்டார்ட் அக்குமுலேட் பிலோ ஸ்டாக்ஸ் அட் கரண்ட் ப்ரைஸ் போட்டிருக்காரு. ஒரு 4 ஸ்டாக்ஸ் போட்டிருக்காரு சார், ஆம்பர் என்டர்பிரைசஸ், இன்ஃபோ எச், PGHL, டாடா கம்யூனிகேஷன். இதெல்லாம் அக்குமுலேட் பண்ணலாமா? ஆம்பர் என்டர்பிரைசஸ் எம்பர் என்டர்பிரைசஸ் வந்து இப்போ கொஞ்ச நாள் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு, 3600 போயிட்டு இப்போ 2800 இருக்கு. ஸோ நீங்க அது வாங்கினீங்கன்னா இருந்தாலும் 2400 ரூபீஸ் வரைக்கும் நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இவ்வளவு பெரிய ரைஸுக்கு வந்து ஒரு கரெக்ஷன் வருது நல்லதுதான். ஸோ நீங்க அதை அக்யூமுலேட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்லோவா அக்யூமுலேட் பண்ணலாம். இன்ஃபோ எஜ் ஓகே, குட் கம்பெனி. இப்போ ஜொமேட்டோ ஐபிஓ வரும், நோக்கரி ஆல்ரெடி இருக்கு. ஸோ அதுக்காக வந்து மேபி இந்த கம்பெனி வந்து ஃபோக்கஸில் இருக்கும். ஆனால் லாங் டேர்முக்கு வந்து எஸ்ஐபி பண்ணலாமா, எனக்கு ஒரு கொஞ்சம் டவுட்டு. பிகாஸ் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி, ஒரு ஸ்டாக்ல வந்து நீங்கள் எஸ்ஐபி பண்ணுறதுக்கு பதிலாக, இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் இஃப் யூ டூ எஸ்ஐபி இன் நார்மல் ஷேர்ஸில் பண்ணீங்கன்னா எப்பயுமே, சாரி, நார்மல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணீங்கன்னா அது பெட்டர். மூணாவது கம்பெனி மேடம், PGHL சார். இது கம்பெனி PGHL, ப்ராக்டர் அண்ட் கேம்பல் நினைக்கிறேன், நான் ஹெல்த் கேர் லிமிடெட் சொல்றாரு. அது நல்ல கம்பெனி தான். அடுத்து டாடா கம்யூனிகேஷன். டாடா கம்யூனிகேஷன் ஓகே, குட் கம்பெனி. ஓகே சார், அடுத்து சுப்பிரமணியன் கேட்டிருக்காங்க, இப்போ வந்து ஃபோக்கஸ் ஆட்டோ செக்டார் நவுன் கேட்டிருக்காரு. கண்டிப்பா நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணனும். பிகாஸ் என்ன ஆக போகுதுன்னா, எக்கானமி ரிகவரி ஆக ஆக, இப்ப பாருங்களேன் தமிழ்நாடுல கூட வந்து ஓபன் அப் ஸ்லோ அண்ட் ஸ்டடிலி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ரைட்டா. அப்கோர்ஸ் இது வந்து பர்மனன்ட் ஓபன் அப் இல்லை, பை சான்ஸ் கேசஸ் திருப்பி ஏறிச்சுன்னா திருப்பி லாக்டவுன் வரும் ரைட்டா. ஆனா கொஞ்சம் ஓபன் அப் ஆயிருக்கு, கடையெல்லாம் வந்து திறக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்கலி ஆட்டோமொபைல் வந்து ரிகவரி ஆகும். ஸோ நான் பாசிட்டிவ்னு சொல்லுவேன் நான் செக்டர் மேல. ஓகே சார், அடுத்து செந்தில்நாதன் கேட்டிருக்காங்க, எம்ஃபசிஸ் ட்ரெண்ட் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. சி, எம்ஃபசிஸ் இப்போ ஐடி இஸ் நாட் பெருசா வந்து எங்கேயுமே ரிகவரி ஆகல. ஓகே, ஆனா எம்ஃபசிஸ் வந்து டெஃபினெட்லி ஒரு என்ன சொல்றது, ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஹோல்ட் பண்றீங்கன்னா 1800 வந்து ஒரு நல்ல சப்போர்ட், 1800 வச்சுட்டு நீங்க வந்து கண்டிப்பா ஹோல்ட் பண்ணலாம். விவேக் நாத் கேட்டிருக்காங்க, சார் கேன் வி பை யுனைடெட் ஸ்பிரிட், Trident, IDFC, First Bank for long term? See, United Spirits வந்து நம்ம ஷோல நான் வந்து 520-530 இருக்கும்போது நம்ம பேசியிருக்கோம். ஓகே, அந்த டைம் நான் சொல்லியிருக்கேன் நல்லா இருக்கும் சொல்லி. அது வந்து நேற்று 640 ஹை டச் பண்ணி 630 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ குட் கம்பெனிங்க, ஓப்பன் அப் ஆகுனா தமிழ்நாட்டில் கூட இப்போ டாஸ்மாக் தொடட்டும், நியூஸ் வரட்டும், திருப்பி மேலே போகும். ஸோ இட் இஸ் அ குட் கம்பெனி, நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ட்ரைடென்ட் நீங்க வந்து அந்த 16 ரூபாய் கம்பெனி கேக்குறீங்கன்னா, சி கம்பெனி மேல நல்லா தான் தோணுது, ஆனா கொஞ்சம் அதோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ மேபி நீங்க வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம் இப்போத்துக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி இது வந்து ஐ திங்க் 5 ரூபாயில கூட இருந்திருக்கு லாஸ்ட் மார்ச்ல. ஸோ 5 to 16 ஒரு பெரிய ரேலி, ஆன் டிப்ஸ் பை பண்ணலாம்னு சொல்லுவேன், உடனே வந்து இறங்காதீங்க. அப்புறம் நெக்ஸ்ட் மேடம் எது சொன்னீங்க? IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் சார். IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் இஸ் ஸ்டார்டிங் டு டு குட் இன்வெஸ்ட்மென்ட், தான் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்.
அண்ட் இது வந்து ப்ரீவியஸ் ஹை வந்து அரௌண்ட் 70 ருபீஸ், அதை வந்து கிராஸ் பண்ணிச்சுன்னா ஸ்டாக் வந்து நல்லா பண்ணும். ஸோ 70 ருபீஸை கிராஸ் பண்ணுறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் பேசிக்கா. ஸோ வாங்கலாம், கண்டிப்பாக வாங்கலாம். அடுத்து மணி மேக்கர்னு ஒரு ஐடியில் கேட்டிருக்காங்க, ப்ளீஸ் கிவ் யுவர் வியூ ஆன் காஃபி டே அண்ட் எல்சிடு இன்வெஸ்ட்மெண்ட். இந்தியாவோட பெஸ்ட் டிஸ்கவுண்ட் புரோக்கர் அப்ஸ்டாக்ல வெறும் 10 நிமிஷத்துல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்கோட ஒன் ஆப் மூலமா ஈக்விட்டி, கமாடிட்டி, மியூச்சுவல் ஃபண்டு, 24 கேரட் பியூர் டிஜிட்டல் கோல்டு கூட வாங்கிக்கலாம். இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு லைஃப் டைம் 0 ப்ரோக்ரேஜ் பிளஸ் 5000 வர்த்தான ராக்கெட் கால்ஸ் ஃப்ரீ.